ஃப்ரம் நாங்கள் நாலு பேர். முக்கியமாக இந்த வீடியோ வந்து என்னை வெறுக்கிற உள்ளங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னடா இது என்னை வெறுக்கிற உள்ளங்களான்ட்டு நேசிக்கிறவங்க பார்ப்பீங்க. என்னன்னா, நம்ம சேனலில் நிறைய பல்பம் வீடியோஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் பல்பம் சாப்பிட்ட வீடியோ கொடுங்க, பல்பம் அந்த சம்மந்தப்பட்டதான ஸ்லேட் ஸ்டிக் சம்மந்தப்பட்டதான வீடியோஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம சேனலில் வந்து அது கொடுக்கறதில்ல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டுருந்தேன், தெளிவாக சொல்கிறேன். தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து கேட்குறவங்கலாம் கொஞ்சம் தயவுசெய்து கேட்டுக்கோங்க. என்னென்னா, நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குக்கிங் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு காடை பிரியாணி வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எங்களுடைய ஐடியா என்னென்னா, நாங்கள் நாலு பேர் நம்ம சேனலுக்கு பேர் வச்சதே நாங்கள் நாலு பேர் எங்களுடைய விஷயங்களை, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நாலு பேருன்னு பேர் வச்சு நாங்கள் எங்கள் சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் இருக்குங்க. இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவேர்னஸ் வீடியோ கொடுப்போம், ஃபன் வீடியோ கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக விளையாடுறதை கொடுப்போம், வெளியில் போகிறத கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுறதை கொடுப்போம். நிறைய வீடியோஸ் எங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இதுதான் வந்து சிம்பிளாக நாங்கள் நாலு பேரோட நாங்கள் பண்ணிகிட்ருக்க வேலை, அவ்வளோதான். இதுதான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நாங்கள் வந்து எப்போ ஸ்லேட் ஸ்டிக் வீடியோ ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி கடையில் வந்து நான் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து பல்பம் டப்பா வாங்கிட்டு போச்சு. எனக்கு நானும் வந்து பேசிக்காக பல்பம் சாப்பிடுவேன், ஆனால் அடிக்ஷன்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல்பம் சாப்பிட்றது. அந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பல்பம் இருந்துச்சு. அப்போ அந்த ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, கடைக்காரன்ட்டு, அம்மா இப்போ பயங்கரமாக பல்பம் தான்மா சேல் ஆகுது, ஒரு நாளைக்கு 10 டப்பா 20 டப்பா கூட சேல் ஆகுது, ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 100 கணக்கில் எனக்கு சேல் ஆகுது, பல்பம் தான் வந்து ரொம்ப வந்து ஜனங்க டப்பா டப்பாவாக பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏன் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போடக்கூடாது. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்லேட் ஸ்டிக் வீடியோ எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக பாருங்களேன். May 29, 2020 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் டாப் போட்டுட்டு ஒரு வீடியோ பேசியிருப்பேன். நீங்கள் பல்பம் சாப்பிடும் நபரா சரிங்களா, அதை போய் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து அதோடய அவேர்னஸ் பற்றி ஃபஸ்ட்டு நான் பேசுனது ஒரு பல்பத்தோட அவேர்னஸ் வீடியோ. அந்த வீடியோ வந்து நார்மலாக எல்லா வீடியோ மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சுது. 1000 வியூஸ் எல்லாம் தாண்டி சக்ஸஸாக போயிட்டே இருந்துச்சு. ஓகே, இதை பற்றி நம்ம சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணும், ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக சாப்பிட்டா அது வந்து தகர்த்திடும் அப்படின்ற அந்த கான்செப்டில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு அடுத்து வந்து நம்மளோட சேனல்லே ரொம்ப விட்டு கொடுத்த ஒரு வீடியோ, 110,000 சம்திங் போயிட்டுருக்க வியூஸ், அந்த வியூஸ் வந்து நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2020 வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அவேர்னஸ் வீடியோ எப்போ எடுத்திருக்கோம், மே மாதம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 June எடுத்தோம். தொடர்ந்து அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, கமெண்ட் இருந்தது. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக கிடையாது, தேடி கண்டுபிடிச்சி அவன் மக்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவ்வளோ அழகாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணாக நினச்சி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்ட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டது உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறீங்களா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி ஸ்லேட் ஸ்டிக் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்திருக்க விஷயங்கள் அதுவும் நம்ம சேனலில் கொஞ்சம் சீக்கிரம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் யூடியூபர்ஸ்லேயே நீங்கள் தான் வந்து ஸ்லேட் ஸ்டிக் பற்றி இவ்வளோ அவேர்னஸ் வீடியோ கொடுக்குறீங்க, பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுக்குறீங்கன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேக்கா, இது எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, இதெல்லாம் ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்பீங்க. நான் சொல்கிறேன், நான் இப்போ அந்த ரெண்டு பேரும் நான் வந்து தப்பாகவும் சொல்லல, அவங்களோட சஜஷன்ஸ்க்கு என்னோட தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி சேட் அப்படின்ற ஐடியும் சரண் டோனி அப்படின்ற ஐடிக்கும் வந்து எப்பவுமே ஸ்லேட் ஸ்டிக் வீடியோ கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க என்ன நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு கமெண்ட் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா, திவ்யா கலச்சி எம்எஸ்சி அதாவது டிக்டாக் திவ்யா இருக்காங்கள, அவங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அக்கா குச்சி சாப்பிடுவது சாப்பிட்றதுனால உடம்புல ரத்தமே இல்லை, அதனால வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் அக்கா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அக்கா, ப்ளீஸ் ரிப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 அழுகிற சிம்பிள் போட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிக்கிறேன், என்னென்னா ரிப்ளை அந்த மெசேஜ் வந்து நான்
கவனிக்கல, அதுதான் உண்மை. கவனிக்காததுனால அந்த மெசேஜை விட்டுட்டேன். ஆனால் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் யோகலட்சுமி அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு என்னோடய இந்த வேலையை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டுறேன், நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அழகாக வந்து என்னோடய இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பராக வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். யோகலட்சுமி வந்து அவ்வளோ பெருசாக தெரியுதுங்களா, இவ்வளோ பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து இதுக்கான கமெண்ட்டு வந்து ரிப்ளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து தேங்க்யூ சிஸ்டர்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு 3 days முன்னாடி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து உங்களோட கேள்விகளை வந்து கேட்குறாங்க, கேட்டுகிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்மளுடைய சேடு வீடியோ வெரி சேடுக்கும் சரண் டோனியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபருக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேட் ஸ்டிக் வீடியோவை போட ஆரம்பித்தேன்னா, அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நான் வந்து இப்போ கண்டுக்க மாட்டேறேன்னா, ஸ்லேட் ஸ்டிக் வீடியோ போட மாட்டேறேன்னா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோ குறைய போது பாருங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்ன சொல்லிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்லேட் ஸ்டிக்குக்காக என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் இதுதான் போடுவேன் அப்படின்னும் நான் மக்கள்கிட்ட சொல்லலை. நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் தான் வரப்போகுது அப்படின்னும் நான் வந்து மக்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்லேட் ஸ்டிக்குக்காக வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை போட்டுகிட்டே இருந்தால் நீங்கள் கேட்குறது நியாயம். நான் வந்து அதுக்காக ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது, அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரண் டோனி, நீங்களும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் போடுவேன்ற அந்த எதிர்பார்ப்பில் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் எல்லா வீடியோஸையும் வந்து அதுலேருந்து எனக்கு கரெக்டான கமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கான ரிப்ளை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் வீடியோஸ் மூலமாக. இப்போ நான் வந்து அதனால தான் வீடியோஸ் போடுறது கிடையாது, எனக்கு வந்து திமிராயிடுச்சு. நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால மானிடேஷன் வாங்கிட்டதுனால நான் வந்து ஸ்லேட் ஸ்டிக் வீடியோவே போட மாட்டேன், வேறு என்னென்னமோ வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. அது உண்மை கிடையாது அப்படின்றதுக்காக தான் இந்த தெளிவான ஒரு விளக்கம். சரண் டோனி, நீங்களும் வந்து இதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர் குறைய போது நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறத தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. என்னோடய சைட்லேருந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, அதை தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு விளக்கமான ஒரு வீடியோ. நான் வந்து இதை வந்து லைவ் வீடியோ வேறு எதுவும் சொன்னால் வந்து தெரிஞ்சிருக்காது. எதுக்காக நான் யாரை எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக எங்களோட வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை.